students, cos 15, sin 15 values mark பண்ணிட்டீங்களா? இது ரொம்ப முக்கியமானது. அதனால தான் booklயே அது முதல்ல கொடுத்திருக்காங்க. நிறைய இடங்கள்ல அதை நம்ம யூஸ் பண்ணுவோம். So cos 15 என்னன்னு தெரியும், sin 15 என்னன்னு தெரியும். அதாவது cos 15 னா √3 plus 1 by 2 root 2. sin 15 னா √3 minus 1 by 2 root 2. இப்போ tan 15 வேணும்னா அதை இதால டிவைட் பண்ணனும். அப்ப sin வந்து cos ஆல டிவைட் பண்ணும்போது 2 root 2 கேன்சல் ஆயிடும். அப்ப √3 minus 1 by √3 plus 1 அப்படினு இருக்கும். இதோட சேர்ந்து இன்னும் ரெண்டு வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிக்கலாம். என்னன்னு கேட்டா sin குள்ள 75. அதாவது நம்ம ஏற்கனவே நம்ம இத கொண்டு படிச்சுக்கோ, என்ன படிச்சுக்கோம், cos θ அப்படிங்கறத நம்ம என்ன செய்யலாம், cos ஃபங்ஷன sin ஃபங்ஷனா மாத்தணும்னு நினைச்சா இந்த θ-வுக்கு பதிலா என்ன போட்டுக்கணும், 90 minus θ. இப்போ நான் அத தான் இப்ப யூஸ் பண்ண போறேன். அதாவது sin θ எப்படி எழுதலாம், sin θங்கிறது cos of 90 minus θ. இப்போ இங்க எனக்கு cos குள்ள 15 இருக்கு. cos 15-ஐ நான் sin-ஆ மாத்தும்போது நான் 15 க்கு பதிலா என்ன போடணும், 90 minus 15. 90 minus 15-னா sin 75. அதுதான் இங்க இருக்கு. கரெக்ட்டா? அப்ப sin 75-ங்கறத நான் cos of 90 minus 75-னு எழுதலாம். அது nothing but cos 15. cos 15 நமக்கு தெரியும். அப்ப √3 plus 1 by 4 root 2. அப்ப இந்த cos 15 மட்டும் தெரிஞ்சினா இதை சொல்லிடலாம். இங்கே ப்ளஸ்னா இங்கே மைனஸ், சைன் சொல்லிடலாம், டேன் சொல்லிடலாம். காசை சைனாக மாற்றி இந்த ஆங்கிளை வந்து நம்ம 90-லேருந்து சப்ராக்ட் பண்ணும்போது சைன் 75 வரும். அப்போ இதையும் நம்ம பக்க பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு மேட்டர் சொல்ல போகிறேன். என்னென்னு கேட்டால் டேன் 15 இருக்குல்ல, இதில் வந்து டேன் 165-ஐ நான் இதை வச்சு நான் கண்டுபிடிக்க போகிறேன். டேன் ஆஃப் 165. டேன் ஆஃப் 165 அப்படின்ன உடனே இதோட எதை கூட்டுனா உனக்கு 180 வரும் அப்படின்னு பார்க்கணும். 165-ஓட 15 டிகிரியை கூட்டினா 180. கரெக்டாக? அதனால் நான் என்ன பண்ணுறேன், இதை 180 மைனஸ் 15 அப்படின்னு போட்டுக்கிறேன். இப்போ டேனுக்குள்ள நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே இந்த இடத்துல வந்து பை பை 2 ப்ளஸ் பை பை 2 மைனஸ், 3 பை பை 2 ப்ளஸ் 3 பை பை 2 மைனஸ், இந்த மாதிரி ஆட் நம்பர் ஆஃப், அதாவது ஆட் மல்டிபிள் ஆஃப் பை பை 2, ஒட்டாய்ப்படை பை பை 2 வந்துச்சுன்னா ஃபங்க்ஷன் வந்து மாறிடும். சைன் காஸ் ஆகும், காஸ் சைன் ஆகும், டேன் காட் ஆயிரும், காட்டு டேன் ஆயிரும், சீக்கன் கொசிக்கண்ட் ஆயிரும், கொசிக்கன் சீக்கண்ட் ஆயிரும், எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த இடத்துல என்ன இருக்குங்க, ஒன்று 180, அதாவது பை ப்ளஸ் பை மைனஸ், அதுமாரி 2 பை ப்ளஸ் 2 பை மைனஸ், 3 பை ப்ளஸ் 3 பை மைனஸ், இந்த மாதிரி உங்களுக்கு மல்டிபிள்ஸ் ஆஃப் பை வந்தால் என்ன ஆகும்னா இந்த டேன் ஃபங்க்ஷன் மாறவே மாறாது. அப்போது இதை வந்து நம்ம சுருக்கும் போது இந்த 180 மைனஸை விட்டுட்டு டேன் கூட 15-ஐ சேர்த்து போட்டுடணும். அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி என்ன குறி போடுறதுன்னு பார்க்கணும், ப்ளஸ் போடுறதா மைனஸ் போடுறதா. 180 மைனஸ் 15-னா ரெண்டாவது குவாட்ரன்ட். நமக்கு தான் தெரியும் ஸ்லோகன் என்னது, ஆல் சில்வர் டீ கப்ஸ். அப்போ செகண்ட் குவாட்ரன்ட்டில் சைன் மட்டும்தான் ப்ளஸ், ஆனால் இங்கே டேன் இருக்குது, அதனால் முன்னாடி மைனஸ். அப்போ டேன் 15-ஓட வேல்யூ இந்த இடத்துல, அதுக்கு முன்னாடி நான் ஒரு மைனஸ் போட்டிருக்கேன். கரெக்டாக? இப்போ இந்த மைனஸ் நீங்கள் உள்ளே கொண்டு வந்தால் இந்த √3 மைனஸ் ஒன்று எப்படி மாறிடும், அதாவது இது மைனஸ் ஆயிரும், இது ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ மேலே வந்து 1-3. அந்த ஃபார்முலா பார்க்குறது கொஞ்சம் ஒரே மாதிரி இருக்கட்டும்னு கீழே √3 ப்ளஸ் 1 எப்படி எழுதிக்கலாம், அப்படியே மாற்றி போட்டு 1 ப்ளஸ் √3. 3-ஓட 2 கூட்டினாலும் 5 தான், 2-ஓட 3 கூட்டினாலும் 5 தான், அதனால் ஒன்றும் உனக்கு எதுவும் மாறப்போகிறதில்ல. அதனால் ஃபார்முலா கொஞ்சம் பார்க்க ஒரே மாதிரி இருக்கட்டும்னு மேலே வந்து 1-√3 மாறிட்டதுனால கீழே 1 ப்ளஸ் √3. அதே மாதிரி இங்கே √3 மைனஸ் 1 கீழே √3 ப்ளஸ் 1. இப்போ இந்த √3 ப்ளஸ் 1 நீ 1 ப்ளஸ் √3 போட்ட உடனே ஃபார்முலா மாறப்போதா, மாறப்போகிறதில்ல. பார்க்க கொஞ்சம் மனப்பாடம் பண்ண ஈஸியாக இருக்குல்ல, அதே தான். அப்போ இந்த ஒரு வேல்யூ வச்சு நம்ம என்ன செய்யலாம், ஏகப்பட்டதை நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ நல்லா தரோ பண்ணிக்கோங்க. ஓகே, பை.